இந்தியாவுடைய சந்திராயன் 3 அப்படின்ற விண்கலத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா இந்தியா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுத்தாங்க. அதுதான் ஆதித்யா L1 அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா சூரியனை ஆராய்ச்சி பண்றது தான் இந்த திட்டத்துடைய மிக முக்கிய நோக்கமாகும். அந்த வகையில் இந்தியா செப்டம்பர் 2 அதாவது 2023 செப்டம்பர் 2 ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்தை பூமியிலிருந்து விண்வெளிக்கு லான்ச் பண்ணாங்க. இந்த விண்கலத்தை லான்ச் பண்ணதுலேருந்து அடுத்தடுத்த கட்டங்களை வெற்றிகரமாக மூவ் பண்ணி இப்போ ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலமானது L1 அதாவது சூரியனுடைய லெக்ராஞ்சி புள்ளி அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிச்சுட்டு இருக்கு. அது பூமிக்கும் இந்த L1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லெக்ராஞ்சி புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ அப்படின்னா 1,500,000 கிலோமீட்டர்கள். விஞ்ஞானிகள் இந்த L1 அப்படின்ற பாயிண்டை சூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா விண்கலத்தால் இந்த L1 அப்படின்ற பாயிண்டில் இருந்துக்கிட்டு சூரியனை ரொம்பவும் தெளிவாக ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த L1 அப்படின்ற பாயிண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த L1 பாயிண்டில் தான் ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்தை நிலைநிறுத்த போகிறாங்க. அடுத்த மாதமான 2024 ஜனவரி முதல் வாரத்தில் இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலமானது அந்த L1 அப்படின்ற புள்ளி அதாவது லெக்ராஞ்சி புள்ளியை போய் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்தில் மொத்தம் 7 ஆய்வு கருவிகள் அதாவது 7 பேலோட்ஸை ஒன்றா சேர்த்து வச்சு அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு கருவியான சூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருவி அதாவது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படின்ற ஒரு கருவியானது முதல் முறையாக சூரியனுடைய ஃபுல் டிஸ்க் படங்களை அதாவது முழு படங்களையும் அல்ட்ரா வயலட் வேவ்லென்த்தில் படம் பிடிச்சி நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பியிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலத்துடைய மிக முக்கிய கருவியான சூட் அப்படின்ற கருவி அனுப்பின படங்கள் எல்லாமே சூரியனுடைய ஒளிக்கோளம் மற்றும் குரோமோஸ்பியர் பற்றின சிக்கலான விவரங்களை பற்றின நுண்ணறிவுகளை இந்த படங்கள் வழங்குறதா இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விண்கலமானது சூரியனை அடையிறதுக்கு முன்னாடி அதாவது லெக்ராஞ்சி புள்ளியை அடையிறதுக்கு முன்னாடியே நிறைய டீட்டெயில்ஸை நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை அந்த L1 அப்படின்ற புள்ளியை அடைஞ்சிருச்சு அப்படின்னா சூரியனை பற்றின நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான லேட்டஸ்டான அப்டேட்ஸ் பற்றியும் ஸ்பேஸ் சம்பந்தமான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தெரிந்து தெளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.